வணக்கம் மாணவ செல்வங்களை நான் உங்களை ஒன்பதாம் வகுப்பிற்கு வரவேற்கிறேன் இன்று இயல் இரண்டில் உள்ள நீரின்றி அமையாது என்று சொல்லக்கூடிய உரைநடை உலகம் பகுதியை படிக்க இருக்கிறோம் நீர் நீர் எதற்கு நமக்கு அவசியம் நம்ம உயிர் வாழ்வதற்கு நமக்கு தண்ணீர் அவசியம் அப்படிதானே குளிக்கிறதுக்கு குடிக்கிறதற்கு எல்லாத்துக்குமே தண்ணி அவசியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படித்தானே பாருங்கள் நுழையுமோன் இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு உயர்ந்தோங்கிய மலைகள் காடுகள் பசுமை புல்வெளிகள் நீர்நிலைகள் வயல்வெளிகள் பசுமையான தோப்புகள் என இயற்கையின் கொடைகள் கணக்கிலடங்காதவை அவற்றை உயரிய வகையில் பயன்படுத்தியும் பாதுகாத்தும் அடுத்த தலைமுறையினருக்கு அளிப்பது நமது பொறுப்பு எனவே நீர் மேலாண்மையின் தேவையை உணர்ந்தே ஆக வேண்டிய காலகட்டம் இது நமக்கு இயற்கை தந்திருக்கக்கூடிய பெரும்பேர்கள் இதெல்லாம் மலைகள் காடுகள் பசுமை புல்வெளிகள் நீர்நிலைகள் வயல்வெளிகள் பசுமையான தோப்புகள் இங்கே நம்ம பாடப்பகுதியாக கொடுத்துருக்கிறது வந்து ஒரு கருத்தரங்கத்தை கொடுத்துருக்குறாங்க கருத்தரங்கம் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அப்படிதானே என்னது பட்டிமன்றம் பள்ளி சுற்றுச்சூழல் மன்றத்தின் சார்பில் நடைபெறும் மாணவர் கருத்தரங்கம் தலைமை வகிக்கிறது மாணவர் வெண்மதி முன்னிலை வகிக்கிறது தமிழாசிரியர் கலை மூன்று மாணவர்கள் மூன்று விதமான தலைப்புகளில் பங்கேற்கிறாங்க மாணவர் ஆமினா நீர் மேலாண்மைன்னு சொல்லக்கூடிய தலைப்பில் பேசுகிறாங்க மாணவர் முகிலன் தமிழ் மக்களும் தண்ணீரும் சொல்லக்கூடிய தலைப்பில் பேசுகிறாங்க மாணவர் மெஸ்ஸி இந்திய வாழ்வில் தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் பேசுகிறாங்க இந்த கருத்தரங்கத்திற்கு அனைவரையும் வருகன்னு சொல்லி வரவேற்றுக்கிறாங்க நம்ம ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அதற்கு முதல்ல தலைவர் என்ன செய்வாங்க தலைவர் உரை வழங்குவாங்க அதே போல் இந்த கருத்தரங்கத்திற்கும் தலைவர் வெண்மதி தலைமை உரை வழங்குறாங்க பார்ப்போம் தலைமை உரை மாணவர் வெண்மதி வணக்கத்திற்குரிய தமிழாசிரியர் அவர்களே இனிய நண்பர்களே வணக்கம் வான்சிரப்பு என்னும் தலைப்பில் பத்து குரட்பாக்களை பாடிய வள்ளுவரையும் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடிய இளங்கோவடிகளையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் திருவள்ளுவர் வான்சிரப்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் பத்து பாடல்களில் வலை மலையை பற்றியும் வானினுடைய சிறப்பை பற்றியும் என்ன செய்திருக்கிறாரு பாடியிருக்கிறாரு அதே போல இளங்குபடிகள் சிலப்பதிகாரத்தில் மாமலையை போற்றதும் மாமலை போற்றதும் சொல்லி மாமலையினுடைய சிறப்பை கூறியிருக்கிறாங்க அவங்கள வாழ்த்தி நான் என் உரையே தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி வெண்மதி தன்னுடைய உரையை தொடங்குகிறாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது இயற்கை வழங்குகின்ற தண்ணீரின் இன்றியமையாமை குறித்து எல்லாரும் சிந்திக்கவே இந்த ஏற்பாடு ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த நாள் எதற்காக கொண்டாடுறாங்க இயற்கை வழங்கிய தண்ணீரின் இன்றியமையாமை குறித்து எல்லாரும் சிந்திக்க நீரின்று அமையாது உலகம் என்னும் தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர் நீரே மனித வாழ்வின் அடிப்படை என்பதால் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர்நிலைகளை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்தனர் நீர் நம்ம எதுல நமக்கு நீர் கிடைக்கிறது அகழி ஆழி கிணறு உரை கிணறு அணை ஏரி குளம் ஊருணி கண்மாய் கேணி அப்படின்னு சொல்லி பல்வேறு பெயர்கள்ல நீர்நிலைகள் உள்ளது தானே அந்த நீர்நிலைகளில் இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது தேவையான நீரை மனிதன் பல்வேறு வகைகளில் பல்வேறு வடிவங்களில் பாதுகாத்து வைத்திருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டு பெய்கின்ற மழையின் அளவு கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம் ஆனால் மழை வழங்கிய நீரை இத்தகைய நீர்நிலைகளை பாதுகாத்து தருகின்றன மழை ஒரு வருடம் கூடுதலாக பெய்யும் நிறைய பெய்து அழிவை ஏற்படுத்தும் அப்படி தானே ஒரு சில ஆண்டுகளில் மழை வந்து குறைவாக பெய்யும் இல்லைன்னா பெய்யாமலே இருக்கும் அப்போ பயிர்கள் எல்லாம் விவசாயிகளெல்லாம் என்ன செய்வாங்க ரொம்ப வருத்தம் அடைவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் மனிதன் என்ன செய்வாங்க நீர்நிலைகளில் நீரை பாதுகாத்து வைக்கிறாங்க நீர்நிலைகள் நீரை நமக்கு பாதுகாத்து தருகின்றன மழையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை புரிகிறது மழை பெய்தா எல்லாம் தண்ணீரை சேகரித்து வச்சு பயிர்களை விவசாயம் பண்றாங்க விவசாயம் பண்ணாதான் மனித இனமெல்லாம் என்ன செய்ய முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் நமக்கு உணவு இல்லாமல் நம்ம வாழ முடியுமா முடியாது ஆகவே உணவுக்கு விவசாயிகள் துணை புரிகிறது போல மழை விவசாயிக்கு துணை புரிகிறது மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரம் ஆயிரமாக பெருகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ன நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறியதை புரிந்து கொள்ள வேண்டும் மலை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெறுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ன நோக்கில் வளர்கின்றன அப்படின்னு சொல்லி யார் சொன்னா மாங்குடி மருதனார் மாங்குடி மருதனார் இக்கருத்தரங்கம் நீரைப் பற்றிய ஆக்கம் நிறைந்த சிந்தனைகளை முன்வைக்க இருக்கின்றன இந்த கருத்தரங்கம் நீரைப் பற்றிய சிந்தனைகளை முன்வைக்க இருக்கிறது முதல் கருத்தாளராக நண்பர் ஆமினா அவர்களை நீர் மேலாண்மை என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்த அழைக்கிறேன் ஆமினாவை நான் வந்து உரை நிகழ்த்த அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெண்மதி தலைவர் கூறுறாங்க கூறி கூப்பிடுறாங்க மாணவி ஆமினா பேசுறாங்க நம்ம ஒரு உரையாடலுக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவோம் அப்படிதானே அதே மாதிரி எல்லாருக்கும் இனிய வணக்கம் அப்படின்னு சொல்லி மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் எதெல்லாம் உணவு உடை உறைவிடம் இது இவற்றுள் முதல் இரண்டும் வேளாண்மை ஆதாரமாக கொண்டவை இந்த உணவும் உடையும் வேளாண்மையை விவசாயத்தை ஆதாரமாக கொண்டவை வேளாண்மையோ நீரை அடிப்படையாக கொண்டது வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டது இந்த நீர் எங்கெல்லாம் சேகரிக்கிறாங்க பாருங்க மழை நீரும் ஆற்று நீர் ஊற்று நீர் ஆகியவற்றை பெரிய சிறிய நீர்நிலைகளில் சேகரிக்கிறாங்க சேகரித்து வச்சுட்டு அதை வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்துகிறாங்க என்பது நம்முடைய முன்னோர்கள் அப்படி தான் என்ன செய்திருக்காங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பார் இந்த கண்மாய் சொல்லக்கூடியது வந்து நம்ம அழைக்கும் போது கம்மாய்னு சொல்லி வட்டார வழக்கு சொல்லாக மாறுது பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர் கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல்லாகும் நம்ம கூட சொல்லும் போது சில ஒரு சில வார்த்தைகளை என்ன செய்வோம் நாகர்கோயில் சொல்லும்போது நாரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படிதான் பேச்சு வழக்கில் சொல்லுவோம் அதே போல இந்த கண்மாய் என்று சொல்லக்கூடியது நம்ம வட்டார வழக்கு சொல்லாக கம்மாய் என்று அழைக்கப்படுகிறது மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உரை கிணறு என்றும் மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி என்று பேர் சூட்டியுள்ளனர் மணற்பாங்கான இடத்துல ஒரு கிணறு தோன்றாங்க அதுக்குள்ள சுடுமண் வளையமிட்டு கிணற்றுக்கு ஒரு மணர்பாங்க இடத்துல ஒரு கிணற தோண்டும் போது அதற்குள்ளாடி வட்டு இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் தானே அந்த மாதிரி வளையம் போட்டு இறக்கக்கூடிய கிணறுக்கு உரை கிணறுன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க மக்கள் பருகக்கூடிய நீருக்கு ஊருணி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்கிறாங்க ஊற்று நீரை நாங்கள் ஊத்துல உள்ள தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால் சோழன காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்துள்ளது கல்லணையின் நீளம் ஆயிரத்தி எண்பது அடியாகவும் அகலம் நாற்பது அடி முதல் அறுபது அடியாகவும் உயரம் பதினைந்து அடி முதல் பதினெட்டு அடியாகவும் இருக்கிறது அது வலுவான கட்டுமான தொழில்நுட்பத்தால் இன்றும் பயன்படுவதோடு நமது வரலாற்று பெருமைக்கும் சான்றாக நிலைத்து நிற்கிறது தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால் சோழன் நினைச்சிருக்கிறாரு கல்லணைய கட்ட இருக்கிறது அந்த கல்லணை இன்றைக்கும் நீர்ப்பாசனத்திற்கு உதவியாக விவசாயத்திற்கு உதவியாக இருந்து வருகிறது என்பது வரலாற்று பெருமை மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்னும் குறட்பாவில் நாட்டின் சிறப்பு பாதுகாப்புகள் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படின்னு சொல்லி புறநானூறு சொல்லுகிறது என்று சங்க பாடல் நீரின் இந்தியமையாமையை எடுத்துரைக்கிறது மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் மண்ணினுடைய நீரும் மலையும் அணிநிலர் தரக்கூடிய காடுகளும் உடையதான் எனது நம்முடைய அரணாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி இந்த குரப்பா நமக்கு சிறந்த பாதுகாப்புகளுக்கு நீரே முதலிடம் தருகிறது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு உணவனப்படுவது நிலத்தோடு நீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே புறநானூறுலாம் படிச்சிருக்கிறோம் அந்த நீரின் இண்டியமையாம நமக்கு எடுத்துரைக்கிறாங்க இவர் தமிழர்கள் தண்ணீரின் தேவையை நன்றாக புரிந்து கொண்டு நீரின் மேலாண்மையை அறிவியல் நோக்கில் கட்டமைத்தனர் அவற்றை இந்திய கால சூழலுக்கு ஏற்ப வலுப்படுத்துவது நம் அனைவரின் கடமையாகும் நன்றி வணக்கம் தலைவர் அதற்கு வந்து பதில் சொல்லுவாங்க அப்படி தானே நீங்கள் பட்டிமன்ற பார்த்துருப்பீங்கல்ல அப்புறம் அந்த தலைவர் பதில் சொல்கிறாங்க ஒரு நாட்டின் வளர்ச்சி போக்கை நிறைப்படுத்துவதே நீர் மேலாண்மையின் தான் தான் என்பதை கருத்தாளத்துடன் நண்பர் ஆன்மினா சிறப்பாக விளக்கினார் இப்போது கேள்வி நேரம் பார்வையாளர்கள் வினாக்களை எழுப்பலாம் ஒரு நாட்டுக்கு வளர்ச்சி போக்கு நிறுத்தப்படுத்துவது நீர் மேலாண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமினா பேசுனாங்க அப்படித்தானே அதற்கு நீங்க யாராவது கொஸ்டின் கேட்கிறதா இருந்தா என்ன செய்யலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வையாளர்களிடம் இந்த அரங்கத் தலைவர் கூறுகிறதாக அமைகிறது நன்றி மாணவர்களே